வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. நாலு நாளுக்கு முன்னாடி எப்படி போனோனோ கேவிஎஸ் அப்படியே வந்துட்டேன்னு. ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கேமிங் வித் கேவிஎஸ் சேனல். நான் உங்கள் கேவிஎஸ். ஸோ இனி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு நாலு நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ ஃபயரை டெலிட் பண்ணிவிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, பட் நான் திரும்பி வந்துட்டேன் கைஸ். ஸோ எதனாலன்றதை நான் முக்கியமாக சொல்லிடுறேன். ஸோ அன்றைக்கி போட்ட வீடியோவை பார்த்துட்டு முரளி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். என்னத்துக்குன்னா, ஏய் ஏன்டா இது மாதிரி பண்ணிட்டேன்னு கேட்டான். ஸோ எம்பி அதிகமாக இருக்கிறனால பண்ணேன்னு. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் வேறு சொல்லியிருந்தாங்கன்னா, டேய் இவ்வளோ பெரிய சேனலை க்ரியேட் பண்ணிட்டு அவன் ஏன்டா இப்படி போகிறான் அப்படின்ட்டு. சரி நானும் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நம்ம WCC2 பற்றியே போட்டுக்கலாம் அப்படியே அப்படின்ட்டு பிளான் பண்ணேன் ஃபஸ்ட்டு, ஓகேவா. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருந்தாலும் இந்த ஃப்ரீ ஃபயரை விளையாடிட்டு WCC2 அது மாதிரி கேமுக்கெலாம் போகச்சு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமை விளையாடின மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை, ஓகேவா. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மறுபடியும் அப்படியே ஃப்ரீ ஃபயருக்கு வந்துடணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்டோரேஜை எப்படியாவது கம்மி பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு என்னென்னமோ செஞ்சேன் கைஸ், ஓகேவா. ஸோ என்னென்னமோ செஞ்சு கடைசியாக கரெக்டாக வந்து மாதிரி 42% கொண்டு வந்து நிறுத்தினேன். ஸோ நிறுத்திட்டான், சரி 42 வந்துருச்சு இதுக்கு மேலே என்ன கவலை நமக்கு அப்படின்ட்டு டவுன்லோட் பண்ணேன். ஸோ இப்போ என்னோடய ஸ்டோரேஜோடைய பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 69, ஓகேவா. ஸோ இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஃப்ரீ ஃபயருக்கு. ஸோ இதுக்கு மேலே கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் பற்றி போடுவோம். பட் எனக்கு ஒரே ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் வேணும் கைஸ். ஸோ நாளைக்கு ஒரு நாள் மட்டும் என்னால் வீடியோ போட முடியாது, எதனாலலாம் ஒரு ஊருக்கு போகிறேன். ஸோ ஓகேவா, ஸோ நாளைக்கு ஒரு நாள் மட்டும் என்னால் வீடியோ போட முடியாது. நான் ஊருக்கு போகிறதுனால தான் நாளைக்கு ஒரு நாள் போட முடியாது, பட் நான் நாளன்னிலேருந்து, ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்த நாள், ஸோ இன்னைக்கு மண்டே டியூஸ்டே, ஓகேவா, டியூஸ்டேலேருந்து அந்த மாதிரிலாம் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். பட் நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் என்னால் வீடியோ போட முடியாது. ஸோ முரளியும் சொல்லியிருந்தான் அல்ட்ரா லெவக்காதரா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அது லேக் அடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஸ்மூத்தில் வையினா, பட் நமக்கு இந்த ஸ்மூத்தில் வச்சு தான் பழக்கம் இல்லை. ஸோ ஸ்டாண்டர்ட்லேயே வச்சுப்போம், ஓகேவா. இது வேறு ஒன்று, ஸோ நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஹையர் டவரில். ஸோ ஓகே, சென்சிட்டிவிட்டிலாம் மாற்றி ஆகணும். ஸோ எல்லாமே சேஞ்ச் பண்ணுங்க, ஏன்னா சென்சிட்டிவிட்டி அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் மாற்றணும். இன்னும் எதையுமே நான் மாற்றலை. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் டவுன்லோடே பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம், ஓகே. அண்ட் கண்ட்ரோல்ஸ், ஸோ கண்ட்ரோல்ஸ்லாம் நான் அப்புறமா தான் மாற்றணும். ஸோ கஸ்டம் ஜோடி, ஸோ இதெல்லாம் மாற்றணும். ஸோ நான் வேணால் அப்புறமா மாற்றுறேன், ஓகேவா. ஸோ மாற்றிட்டு நாலன்னைக்கு காலையில், அதாவது டியூஸ்டே காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போகிறேன். ஸோ கண்டிப்பாக இதுக்கு மேலே நான் ஃப்ரீ ஃபயர் தான் கைஸ், ஓகேவா. ஸோ ஃப்ரீ ஃபயர். எதனாலனா ஒரு ரெண்டு நாள் ஜோ இந்த ஃப்ரீ ஃபயர் இல்லாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா இந்த WCC2லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வீடியோவும் எடுக்க முடியல என்னால். எதனால்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கண்டென்ட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ஃப்ரீ ஃபயரில் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அதில் எடுக்க முடியல. ஏன்னா ஒவ்வொருத்தனும் எப்படி எப்படியோ பாலை போடுறான், பட் நம்ம போடுற பால்லாம் அசால்ட்டாக அடிச்சிடானுங்க. ஆனால் அவனுங்க போடுற பாலை நம்மளால் அடிய முடியல, ஓகேவா. ஸோ இது மேலே நான் ஃப்ரீ ஃபயரை பற்றியே போகிறேங்க, ஓகேவா. ஸோ சாரி, ஏன்னா ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரீ ஃபயர்லாம் போட மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா, ஸோ ரொம்ப சாரி. ஸோ வீடியோ பார்த்து அனுப்பி மிகப்பெரிய நன்றி. ஸோ நாளன்னைக்கு காலையில் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், ஸ்டார்ட் அப் பை ஃப்ரம் கேவிஎஸ்.